எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டார் பிளேயர் அனிருத் தாப்பா வந்து பெங்களூர் எஃப்சிக்கு எதிரான போன மேட்ச்சில் வந்து இன்ஜர் ஆகிட்டாரு. ஸோ மும்பை சிட்டி எஃப்சிக்கு எதிரான நம்ம சென்னை எஃப்சியோட அடுத்த மேட்ச்சில் வந்து அனிருத் தாப்பா வந்து விளையாடுவாரா, அண்ட் அனிருத் தாப்பாவோட இன்ஜுரி பற்றின அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அனிருத் தாப்பா வந்து போன மேட்ச்சில் நம்ம சென்னை எஃப்சி சார்பாக ஸ்டார்ட் பண்ணார் பெங்களூர் எஃப்சிக்கு எதிரான மேட்ச்சில். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து அவர் நல்லா விளையாடிட்டு இருந்தார். அண்ட் ஆஷிக் குருனியான் வந்து நம்ம அனிருத் தாப்பாவை டார்கெட் பண்ணி நிறைய டேக்கிள்ஸ் பண்ணார். ஸோ அதனால் வந்து அனிருத் தாப்பா வந்து இன்ஜர் ஆகிட்டார் அந்த மேட்ச்சில். அதுக்கப்புறம் கூட அனிருத் தாப்பா கன்டினியூஸாக விளையாட ட்ரை பண்ணார், பட் அவரால் முடியலை. ஸோ அதனால் வந்து அவரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க அந்த மேட்ச்சில். ஸோ அனிருத் தாப்பா இன்ஜர் ஆனது வந்து நம்ம சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சோகமான நியூஸ் தான். அண்டு அனிருத் தாப்பா வந்து உண்மையிலேயே நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து ஒரு முக்கியமான பிளேயர். அண்ட் இந்த சீசன் வந்து அவர் ரொம்ப ஒரு அட்டாக்கிங்கான பொசிஷனில் விளையாடிட்டுருக்காரு. ஸோ நிறைய அட்டாக்கிங் ரன்ஸ்லாம் பண்ணார். அண்ட் ஃபஸ்ட் மேட்ச்லேயே கூட கோல் அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அவர் விளையாடுறதை பார்க்குறதுக்கே. ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயர் நம்ம சென்னை எஃப்சிக்கு. ஸோ ஆப்வியஸாக அவர் இன்ஜர் ஆகி போகும்போது நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே சோகமாக தான் ஆகுவாங்க. அண்ட் எல்லாருமே சோகமாக தான் இருந்தோம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே. பட் அந்த காயம் வந்து பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ இந்த நிலையில் வந்து நம்ம கோச் சாபா லாஸ்லோ வந்து அனிருத் தாப்பாவோட இன்ஜுரி பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அனிருத் தாப்பாவுக்கு வந்து போனில் வந்து ஸ்வெல்லிங் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் அனிருத் தாப்பாவோட இன்ஜுரி வந்து கொஞ்சம் மோசமான இன்ஜுரியாக இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இன்னும் நம்ம கோச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரெஃபரிஸ் வந்து எப்படி வந்து பிளேயர்ஸை வந்து இப்படி ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பிளேயர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது வந்து ரெஃபரிஸோட கடமை. ஸோ ரெஃபரிஸ் வந்து எப்படி அனிருத் தாப்பாவை ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்றது புரியலை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கோச் சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் சொல்கிறது உண்மை தான். அந்த மேட்ச் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், ஆஷிக் குருனியன் வந்து அனிருத் தாப்பாவை கண்டினியூஸாக டேக்கிள் பண்ணார். அண்ட் எல்லா டேக்கிள்ஸுமே வந்து டேஞ்சரஸான டேக்கிள்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஆஷிக் குருனியனுக்கு வந்து ரெஃபரி வந்து எல்லோ கார்டாவது கொடுத்துருக்கணும். ஸோ எதுவுமே பண்ணல. அண்ட் ஆல்சோ நம்ம சென்னை எஃப்சிக்கு வர வேண்டிய ஒரு பெனால்ட்டியும் ரெஃபரி கொடுக்கல. ஸோ ஓவராலாக வந்து அந்த மேட்ச்சில் வந்து ரெஃபரிங் வந்து ரொம்ப புவராக தான் இருந்துச்சு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வந்து ஐஎஸ்எல்ல வந்து ரெஃபரிங் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அனிருத் தாப்பாவோட காயம் வந்து இப்போ வந்து அவருக்கு போனில் ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்றதுனால வந்து மும்பை சிட்டி எஃப்சிக்கு எதிரான மேட்ச்சில் வந்து அவர் விளையாடுவாரா அப்படின்னு இப்போ ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் எழுந்திருக்கு. ஸோ அனிருத் தாப்பா வந்து மும்பை சிட்டி எஃப்சிக்கு எதிரான மேட்ச்சில் வந்து விளையாடுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம கோச்சே சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து கொஞ்சம் காயம் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம கோச் சொன்னதுலேருந்தே வந்து அடுத்த மேட்ச்சில் வந்து அனிருத் தாப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனிருத் தாப்பா வந்து ஒருவேளை அடுத்த மேட்ச் முன்னாடியே காயத்திலிருந்து ரிகவர் ஆகிட்டாலுமே டைரெக்டாக வந்து அவரை வந்து மேட்ச்சில் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் மேட்ச் ஃபிட்னஸ்க்கு கொண்டு வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த மேட்ச்சில் அனிருத் தாப்பா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அனிருத் தாப்பாவோட இந்த இன்ஜுரி வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். நம்ம டீமில் வந்து அட்டாக்கிங் ஃபேஸ் ஆஃப் கேமை வந்து ரஃபேல் கிரவலாரோ அண்ட் அனிருத் தாப்பா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அனிருத் தாப்பாவுக்கு வந்து இன்ஜர் ஆகிருக்கிறது வந்து ரஃபேல் கிரவலாராவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை தான் ஏற்றும். ஸோ அனிருத் தாப்பா வந்து இன்ஜர் ஆகிருக்கிறது வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான். பட் இருந்தாலுமே வந்து நம்ம சென்னை எஃப்சியோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கலாம், அனிருத் தாப்பா வந்து கூடிய சீக்கிரமே நல்லா குணமாகி திருப்பியும் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு மேட்சஸ் விளாடணும் அப்படின்னு. ஸோ அனிருத் தாப்பா இல்லாமல் நம்ம சென்னை எஃப்சி வந்து மும்பை சிட்டி எஃப்சிக்கு எதிரான மேட்சை வந்து அணுக போகிறாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த மேட்ச்சில் வந்து அனிருத் தாப்பா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ஒருவேளை அனிருத் தாப்பா ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னாலும் ஒரு சந்தோஷமான விஷயந்தான். பட் மோஸ்ட்லி இப்போ இருக்க நிலமையில் வந்து அனிருத் தாப்பா வந்து மும்பை சிட்டி எஃப்சிக்கு எதிரான மேட்ச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம சென்னை எஃப்சியின் ஸ்டார் பிளேயர் அனிருத் தாப்பா வந்து கூடிய சீக்கிரமே வந்து குணமடைஞ்சு நம்ம சென்னை எஃப்சிக்காக திரும்ப வந்து அருமையாக மேட்சஸ் விளையாடுவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.